ஸ்ரீ மாதவான்வய சுதாம்பதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குருஹரிய கிருபாத்த சக்கரம் ஸ்ரீநவ்யரங்கயதி வரிய கிருதாத்மரக்ஷம் வந்தே சதா வரத லக்ஷ்மண தேசிகேந்திரம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜயதி கிருபயா ரங்கிணீ நியஸ்தபாரம் தம்பாத்தமாந்தமனுகணம் சிஷ்டதா பூர்ணமுக்யம் ஸ்ரேஷ்டீரங்கராமானுஜமுனிகருணாலப்தமோக்ஷாஸ்ரமம் தம் சத்வஸ்தம் ஸ்ரீவராஹம் யதி வரமனகம் தேசிகம் சம்ஸ்ரயாமி வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் தத்பாத யுக்ம சரசீருஹ பிருங்கராஜம் த்ரையந்த யுக்ம கிருத பூரி பரிஶ்ரமம் தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமத் ஸ்ரீவாச யோகீஸ்வர முனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ குருபதயோரர்ப்பித ஸ்வாத்ம பாரம் ஸ்ரீமத் ஸ்ருத்யந்த ராமானுஜயதி நிருபதே பிராப்த மோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமஸ்ரீவாச ராமானுஜ முனிமபரம் சம்ஸ்ரயே ஜானவர்த்திம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாச யோகீஸ்வர குருபதயோரர்ப்பித ஸ்வாத்ம பாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வய முனி கிருபயா பிராப்த மோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்கிஹ கேசரி வேதாந்த ஆச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி பிரதிகிண்ணாது மாமகம் ப்ரஸாதயதி யத் ஸூக்திஹ ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதிம் அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. போன ஆறாவது ஸ்லோகத்துல பிரசித்தி பெற்ற சுகபிரம்ம மகரிஷியும் கூட ஸ்ரீமத் பாகவத்தில் கொச்சித் கொச்சித் மகாபாகாக தாமிரபரணி நதி எத்திரன்னு இந்த நம்மாழ்வாருடைய அவதாரத்தை ரொம்ப ஆச்சரியமாக கொண்டாடி இருக்கிறார். சுகபிரம்ம வாயிலிருந்து என்றைக்கும் பொய்யே வராது. ஏன்னா ஆச்சாரியர்களே மகத்தான ஆச்சாரியர், அவர் மகான், அப்படிப்பட்டிருக்கிறவர். நம்மாழ்வாருடைய அவதாரத்தை ஸ்ரீமத் பாகவதத்தில் சூச்சிப்பிச்சிருக்கார். அந்த நம்மாழ்வார் தான் பாதுக. பாதுக வேற இல்லை, நம்மாழ்வார் வேற இல்லைன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஏழாவது ஸ்லோகத்தில் ராமே வனம் ரஜி பங்கிரதே பிரசூக்தே ராஜ்யபவாத சகிதே பரதே ததானீம் ஆஸ்வாசயே கைவ கோசல வாசினஸ்தான் சீதேவ சேத்வமபி சாஹச விருத்திராசீன்னு அதி அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை சாதிச்சிருக்கார். ஹே பாதுகையே, ராமே ஸ்ரீராமனானவர் வனம் காட்டை பிரஜதி அடைந்தபோது பங்கிரதே தசரத மகாராஜாவானவர் பிரசுப்தே தாங்க முடியாததான ஒரு மிக அதிகமான துக்கத்தை அடைந்தபோது, அதாவது அந்த துக்கத்தினாலேயே அவர் மரணித்து சொர்க்கம் போனபோது
பரதே பரதானாழ்வு பரதாழ்வானவர் ராஜ்யபவத அந்த அயோத்தி ராஜ்யத்தினுடைய பட்டத்தை தான் ஒட்டுக்கொண்டால் அது தனக்கு அபவாதமாகும், பிறருடைய ஏச்சுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் அது காரணமாக இருக்கும் என்று நினைத்து சகியே ரொம்ப பயந்துகொண்டிருந்தபோது ததானி அந்த தக்க சமயத்திலே துவமபி நீயும் சீதேவ ராமனுடைய பத்னியான சீதையைப் போலவே சகசபுருத்தி அசீஹி அதுல சேதுன்னு வேற சொல்லிருக்கார். ராமனோடு சீதை எப்படி காட்டுக்கு போனாலோ அந்த மாதிரி உன்னையும் சாத்திட்டு காட்டுக்கு எழுந்தார் ஸ்ரீராமன். அப்படி போனதுனாலே கைவ வேறு யார்தான் கோசல வாசினஹா இந்த கோசல தேசத்திலே அயோத்தியை தலைநகராக கொண்ட தேசத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற தான் அந்த பொது ஜனங்களை ஆஸ்வசதேது யாரால அவளை சமாதானம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது இதனுடைய கருத்து என்னன்னா, ஹே பாதுகையே, ராமன் காட்டுக்கு எழுந்தருடையாச்சு தசரருடைய ஆக்கியை மேலே, புத்திர சோகத்தினாலே தசரரும் மரணமடைந்து விட்டார். பரதரோ ராஜ்யத்தை ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு அடம்பிடிக்கிறார். அந்த சமயத்தில் உன்னை அயோத்திக்கு அனுப்பாத போனால் கோசல ஜன தேசத்து ஜனங்களுடைய அந்த தாபத்தை யார் போக்குவார் அப்படின்னு கேட்டார். அதாவது ஸ்ரீ நாதமுனிகளுக்கு பெருமாள் ஆழ்வார சாதிக்காத போனால் நமக்கு ஆச்சாரிய பரம்பரைங்கிறதே இல்லாம போயிருக்கும் அப்படிங்கிறதுதான் இதனுடைய உட்கருத்து. தசரருடைய ஆக்ஞையினாலே, அதாவது கைகேயி கேட்ட வரத்தினாலே ராமன் காட்டுக்கு போகும்படியான ஒரு நிலை ஏற்பட்டது. பத்னியான சீதையும் போறாள். பர்த்தாவை தெரியாம என்னைக்கும் பத்னி இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்றதுனால சீதை போனது ரொம்ப சரி. அது மட்டுமில்லை, பர்த்தாவோட பாரிய எப்போதும் கூட இருக்கிறதுங்கிறது ரொம்ப வசந்த காரியம். அது ஒரு நல்ல நெறிமுறைதான். அதை யாரும் கூடாதுன்னோ இல்லைன்னோ மறுக்க முடியாது. தசரதனோ மரணம் அடைந்து விட்டார். எல்லாரும் வசிஷ்டர் முதலான ஆச்சாரியர்களும் பரதந்தான் பட்டம் ஏற்கனும்னு சொல்லி அவனை ரொம்ப வற்புறுத்தார். ஆனா அந்த பட்டத்தை அவன் ஏற்பதற்கு மறுத்து விட்டான். ஏன்னா கோசல தேசத்துல இதுவரைக்கும் இல்லாத அபவாதம் தனக்கு வந்துடுமோங்கிற பயம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அது இந்த ராஜ்யபாரத்துல துளியும் பரதாழ்வானுக்கு இஷ்டம் இல்லைங்கிறதும் வாஸ்தவம். அவனும் ராமன் அழிச்சுண்டு வரேன்னுட்டு காட்டுக்கு புறப்பு போறான். நான் போய் ராமன் அழைச்சி வரேன் நிச்சயம். அப்படி ஒருவேளை ராமன் வர மறுத்தானே ஆனால் நானும் காட்டிலேயே தவக்கோலத்திலேயே மரபுடி தரித்து அவருடைய தங்கி அவருக்கு லக்ஷ்மணனை போலே சுசூஷ பண்ணிகின்றிருக்கேன்னு ஒரு முடிவை பண்ணி அவனும் எல்லாரோடையும் சேர்ந்து காட்டுக்கு புறப்பட்டு போனான். பரதன் ஏன் பட்டம் ஏற்கல
அப்படிங்கிறத ஆலோசனை பண்ணோம்னா, முதல்ல அவனுக்கு இஷ்டம் இல்லைங்கிறது ஒரு காரணம். ரெண்டாவது, அப்படி அவன் பட்டம் ஏற்றுக்கொண்டானேயானால் மிகப்பெரிய அபவாதமானது அவனுக்கு வந்து சேருங்கிறது ரெண்டாவது. அரசு உரிமை உள்ள அண்ணனை காட்டுக்கு அனுப்பிட்டு இவன் முடிசூட்டி கொண்டான் அப்படின்னு எல்லாரும் அவனை இயேசுவர் பழிப்பரும் தூக்குவர். அதனாலே அவனுக்கு பயம், எங்க தனக்கு அபவாதம் வந்து சேருமோங்கிற பயத்தினாலேயும் அவன் ராஜ்யவாரத்தை ஏற்கவில்லை. சரி, இப்போ பரதனும் காட்டுக்கு போயாச்சு, ராமனும் வல்ல, எத்தனையோ பிரார்த்திக்கும் அவனும் வரமாட்டேன்றார் ராமன். இப்போ இவனும் காட்டிலேயே ராமனுக்கு சிசுக பண்ணிட்டு தங்கிட்டான்னு வச்சுருக்கோம், இந்த அயோத்தியாருடைய கதி என்ன இருக்கு? இந்த அயோத்தியா வாசிகளுக்கு யார் ராஜாவா இருப்பா? அவளை சமாதானம் பண்ணக்கூடியவர்கள் யார் தான் இருக்கா? அவளை தேற்றி ஆஸ்வாசனம் பண்றதுக்கு யாருமே இல்லாத கொள்வாளே. அப்போ நாட்டை யார் ஆண்டு? ராஜா இல்லாத தேசத்தை எதிரிகள் அபகரித்து விடுவார்களே, என்ன பண்றதுன்னு ஒரு இக்கட்டான நிலை அயோத்திக்கு வந்தது. சீதை பேர்லையும் தப்பு இல்லை, ஏன்னா பர்த்தாவோட பத்னி இருக்கணுங்கிறது சாஸ்திரம். அதனால அவள் காட்டுக்கு வந்தது ரொம்ப தர்மமான காரியம்தான், அது ரொம்ப ஒப்புக்கொள்ளக்கூடியதுதான். சரி, சாஸ்திரம் என்ன சொல்றது? பிதா ரக்ஷதி கௌமாரேன்றது. ஒரு பெண் எப்பொழுதும் தனிமையிலே இருக்கக்கூடாது. கல்யாண ஆர பரியந்தம் அவளுடைய இளமையிலே அவள் பெற்றோர்களுடைய கண்காணிப்பிலே இருக்க வேண்டும். திருமணமாகிய பின் கணவனுடைய பாதுகாப்பிலே அவள் இருக்க வேண்டும். அவளுக்கு வார்த்தகம் கிழத்தனம் வந்தபோது தன்னுடைய பிள்ளை பெண்களுடன் அவள் வாழ வேண்டும். இதுதான் தர்மம் இசைந்த வழி. ஆனா அந்த காரணத்தினால சீத வல்லேன்னு சொன்னா அது சரிதான், அதை யாரும் ஒன்னும் தப்பு சொல்ல முடியாது. ஹே பாதுகையே, உனக்கு அந்த சாதகமான நிலை துணி கூட பொருந்தாதே, ஆனாலும் நீ ராஜ்யபாரம் ஏற்க அயோத்திக்கு திரும்ப வந்தாய். ஒருவேளை நீயும் வல்லேன்னு வச்சுக்கோ, இந்த நாட்டு மக்களுடைய கதிதான் என்ன? ஒவ்வொருத்தரும் தங்கள் தங்களுடைய நிலையை பார்த்து இந்த அயோத்தியா மக்களை பத்தி யாரும் சிந்திக்கவே இல்லையா? மூத்தவன் இருக்கும்போது இளையவன் சாழ்வதுங்கிறது ஒரு பெரிய அபவாதமான காரியம், அதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ராஜ்யபாரத்தை ஏற்காமல் பரதன் மறுத்து விட்டான். ராமனே சொல்லியும் கூட சத்ருகன் எனக்கும் ராஜ்யபாரம் வேண்டாம், நான் பரதனுக்கு கைங்கரியம் பண்றதுக்காகவே சுமித்திரையாலே பெறப்பட்டவன். அதே மாதிரி எங்க அண்ணா லக்ஷ்மணன் கூட ராம கைங்கரியத்துக்காகவே சுமித்திரையாலே பெறப்பட்டவள். அதனால எங்க ரெண்டு பேரும் கைங்கரியம்தான், இதே தவிர ராஜ்யபாரம் எங்களுக்கு ஏற்றதில்லை. நாமளும் மறுத்துட்டான். சரி லக்ஷ்மணா, நீ போய் நாட்டை ஆளுன்னா உனக்கு கைங்கரியம் பண்றதுதான் அகம் சர்வம் கழிச்சியாது ஜாகிரத்தின்னு, உனக்கு கைங்கரியம் பண்றதுதான் எனக்கு நோக்கிய தவிர ராஜ்யபாரத்துல எனக்கு குடியமைத்தல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லக்ஷ்மணனும் ராஜ்யபாரம் ஏற்பட்டதும் மறுத்து விட்டான். இப்போ இந்த இடத்துல நம் சுவாமி தேசிகன் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சாதிக்கிறார். இங்கே ஒரு அர்த்த சுக்ஷ்மம் இருப்பதாக நம் ஆச்சாரியர்கள் சொல்கிறார்கள். சுவாமி தேசிகன் சாதித்ததான ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரங்கிறதான பிரௌடமான அந்த சாஸ்திர கிரந்தத்தில் பிரதான பிரதிதந்திராதிகாரம்னு ஒரு அதிகாரம், அதில் சுவாமி தேசிகனுடைய ஆச்சாரியரான அப்புள்ளார் சாதிச்சார் அப்படின்னு
சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். சேஷி உகந்த கைங்கரியங்களையே சேஷன் எப்போதும் செய்து வர பிராப்தம். இங்கே நம் சம்பிரதாயத்திலே நாத்த முனிகளுக்கு ஆச்சாரியராக நம்மாழ்வாரை எம்பெருமான் காட்டி தந்தருகிறார். அப்படி அவர் நமக்கு பொருளவில்லையானால் நமக்கெல்லாம் இப்போ இந்த ஆச்சாரிய பரம்பரையே நாம் அனுஷ்டிக்கிறோமே அது வந்தே இருக்காது. அப்போ எம்பெருமான் எம்பிராட்டி பரியந்தம் இப்போ நம்ம ஆச்சாரிய பரம்பரைக்கு மாறு தட்டி சொல்லிட்டு இருக்கோமே அப்படி சொல்ல முடியாது. கொஞ்சம் நம்மாழ்வார் தான் இந்த லோகத்துல முதல் ஆச்சாரியராக இருந்தார். அவர் நாதமுனிகளுக்கு யோகதசையிலே ஆச்சாரியராகி தன்னுடைய சதுஷ்பிரபந்தங்களையும் ஏனைய ஆழ்வார்கள் அருளி செய்ததான 19 பிரபந்தங்களையும் நாதமுனிகளுக்கு உபதேசித்தார். அது முதலாக குரு பரம்பரை இன்னி வரைக்கும் நமக்கு அவிச்சின்னமா வந்திருந்திருக்கு. சரி, இப்படி நமக்கு குரு பரம்பரை அவிச்சின்னமா வர்றதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொன்னா சாட்சாத் பாதுகாதேவி தான். அவ யாரு? நம்மாழ்வாருடைய ரூபம் ஷடபோதம். பாதுக ஆதிசேஷனுடைய அவதாரம்னு தெரியும். சென்றால் உடையாம் இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மறுபடியாம், உயிரிழந்துடையாம், புண்பட்டாம் புண்புடையாம், திருமாற்கு அரவுன்னு முதல் திருவந்தாதியிலே உயிரியாளரும் அதி அற்புதமாக சாதித்தார். இப்படி சேஷாவதாரமான லக்ஷ்மணன் அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதக சுகதச்சதேன்னு ராமனை பிரிய மாட்டேன்னு சொல்லிட்டு அவனுடைய காட்டுக்கு போய் கைங்கரிய மாட்டான். இந்த அவதாரத்துல பாதுகையும் சேஷவிருத்தியை மேற்கொண்டாள். அது ராமன் மிகவும் உகந்த கைங்கரியம்தான். ஆனா சேஷி திருவுள்ளமாக பாதுகை நாட்டுக்கு திரும்பினாள். ராமன் தானே பரதனுக்கு பாதுகையை ஏழை பண்ணி கொடுத்தான். அப்போ ராமனுடைய அபிப்பிராயம் என்ன? பாதுகை அரசாள வேணும் என்பது தானே. அப்ப சுவாமி உகந்த ஏவல் தொழிலே கைங்கரியம்னு சொல்லும் போது அந்த தனக்கு சேஷியான ராமபிரான் எதை சொல்றானோ அதை கேட்டு அதன்படி நடப்பது தானே அவனுக்கு கைங்கரியம் பண்றது. அதனால பாதுகையும் எந்த மறுப்பும் சொல்லாமல் பரதன் சிறமேல ஏறி கொண்டு அயோத்திக்கு திரும்பிட்டு அதனால சேஷி உகந்த திருவுள்ளமாக இந்த பாதுகை நாட்டுக்கு திரும்பியதனாலே சேஷ விருத்தியிலே அதாவது ஆதிசேஷன்தான் ஆதியிலேருந்து எம்பெருமானுக்கு பண்ணிட்டுருக்கான். அதனால அவனுக்கு பேரே ஆதிசேஷன்னு பேரு அனந்தனுக்கு. அந்த ஆதிசேஷனுடைய நடவடிக்கைக்கு கிஞ்சித்தும் பிசகாமல் இந்த பாதுகையும் அதை பார்க்கலாம். இப்போ இளைய பெருமானுடையவும் இந்த பாதிகளினுடைய அவதார விசேஷமான அந்த திருவடி நிலையாழ்வாருடையவும் அதாவது பாதிகையுடையவும் பிரவிற்த்தி நிவர்த்திகளிலே தெளிந்து கொள்வது இது திருமந்திர அர்த்த அனுசந்தானத்துக்கு குறிப்பாக அப்புள்ளார் அருளி செய்த பிறகுமே சுவாமி தேசிகன் இரகசிய திரையசாரத்தில் சாதிக்கிறார். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? நாட்டு மக்களை பற்றி கோசல தேசத்து பிரஜைகளை பற்றி ராமனோ சீதையோ லக்ஷ்மணனோ பரதனோ சத்ருகனோ அரசாள உரிமை உள்ள அனைவரும் துளியும் இசையவில்லை. ராமனுடைய சொல்லின்படி அவன் சொல்லியபடியே பாதுக ராஜ்யபாரம் பண்ணிட்டு அதனால இவர்களை காட்டிலும் ஜனங்கள் மேலே பிரீதி உள்ள அந்த அயோத்தியாவாசிகள் தாபமடையக்கூடாதே என்று நினை உயர்ந்த நினைவுள்ள இந்த பாதுகளுடைய மகிமைதான் என்ன. அதனால இந்த பாதுகளின் மகிமை சொல்லத்தரமென்று சொல்றார்
நம் சுவாமி தேசிகன் சொல்லுங்க. இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு சுருக்கமான வியாக்கியான தலைப்பிட்டு கவிதா கிஹ சிம்ஹாய கல்யாண பிரசாரிகே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.